லோகோ பைலட்கள் தங்கள் பணியை முடித்து ஓய்வெடுக்க வசதியாக இயங்கக்கூடிய ரன்னிங் ரூம் எனப்படும் ஓய்வறை ரயில்வே துறையின் ஆரம்ப காலத்திலிருந்தே செயல்பட்டு வருகிறது. தெற்கு ரயில்வேயின் சார்பில் மொத்தம் 59 ரன்னிங் ரூம் வசதிகள் இருந்து வருகின்றன. இந்த ஓய்வறைகளில் லோகோ பைலட்டுகளின் வசதிக்காக படிப்பறை, உடற்பயிற்சி கூடம், கேரம் உள்ளிட்ட விளையாட்டு சாதனங்கள், தியான அறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் லோகோ பைலட்டுகளின் வசதிக்காக மானியத்துடன் கூடிய உணவு 3 வேளையும் வழங்கப்படுகிறது. சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் உள்ள இந்த ரன்னிங் ரூமில் பகுதி பகுதியாக 120 மேற்பட்ட லோகோ பைலட்டுகள் தங்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பெண் லோகோ பைலட்டுகளுக்கு தனியாக ஓய்வறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த லோகோ பைலட்டுகளுக்கு ரயில்கள் புறப்படும் நேரத்தை பொறுத்து 1 மணி நேரத்திற்கு முன்னதாக ரன்னிங் ரூமில் நினைவுறுத்தும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய லோகோ பைலட் ராதாகிருஷ்ணன், அனைத்து வசதியுடன் கூடிய ஓய்வறை செயல்படுவதாகவும் குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகே அடுத்த ரயில் இயங்கும் பணியானது வழங்கப்படுவதாகவும் கூறினார். நீட்டாக இருக்கும், டாய்லெட்டு, பாத்ரூம்மு, அப்புறம் மெஸ்ஸு ஸ்பெசிலிட்டிஸு, டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட்டு, டிஃபன், லஞ்சு அன்டைமில் போனால் கூட செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்புறம் இங்கே மெடிடேஷன் ஹால், இன்டோர் ஜிம் இருக்குது, ரீடிங் ரூம் வித் ஏசி எல்லாமே இருக்குது, மேக்சின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வரும். லோகோ பைலட்டுகள் எந்தவித இடையூறுமின்றி பணி செய்வதற்காக அவர்களுக்காக வாரத்திற்கு குறைந்தபட்சம் 30 மணி நேரத்திற்கு மேலாக ஓய்வானது வழங்கப்படுவதாகவும் எந்தவித கூடுதல் பணிச்சுமையும் லோகோ பைலட்டுகளுக்கு கொடுப்பதில்லை என்றும் தெற்கு ரயில்வேயின் முதன்மை மக்கள் தொடர்பு அதிகாரி செந்தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். ரயில்வே டிரைவருக்கு எல்பிஏஎல்பிக்கு உள்ள ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அவருக்கு நார்மலாக 16 hours ரெஸ்ட் அட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுக்குறோம். வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி 4 times வந்து 30 hours ரெஸ்ட் 4 times மந்த்லி கொடுக்குறோம். அதில் வந்து 16 hours, அது இல்லாத அனதர் 14 hours கொடுத்துட்டு 30 hours மினிமம் தே வில் டேக் ரெஸ்ட். பட் அசச் வந்து வேக்கன்சினால் அவங்களோட ரெஸ்ட் வந்து பாதிக்கப்படலை. க்ரூ லிங்க்கில் எவ்வளோ பேர் இருக்கணுமோ, ஒரு க்ரூ லிங்க்குக்கு சே ஒரு க்ரூ லிங்க்குக்கு 45 people வேணும் அப்படின்னா அந்த 45 people வச்சு தான் க்ரூ லிங்கை போடுவோம். அதில் ஒரு க்ரூ லிங்க்கில் ஒரே ஒருத்தர் வந்து ரெண்டாவது லிங்க் பார்க்குறது அந்த மாதிரி வராது. ஸோ இதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு வேக்கன்சினால் குறையல. இது இல்லாத ஆல் ஓவர் சதர்ன் ரயில்வேல மொத்தம் 27 crew lobby, 59 running room நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இது எல்லாமே அஸ் பர் த ரயில்வே போர்ட் நார்ம்ஸ் படி சரியான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது தான் க்ரூவும் வந்து நல்ல முறையில் ஓய்வு எடுத்துகிட்டு திரும்பி டியூட்டிக்கு வர முடியுங்கிறதுனால இதை ஒரு ப்ரையாரிட்டியாக எடுத்துட்டு சீனியடி ஓபி அண்ட் ADRM லெவலில் இதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க.